சில தினங்களாவே கர்நாடக பாடப்புத்தகத்துல சாவர்கர் தூக்கிட்டு போன புல்புல் பறவையை பத்தி தான் எல்லா பக்கமும் ஒரே பேச்சா இருக்கு. வெறும் 23-35 கிராம் எடை இருக்கக்கூடிய இந்த சின்ன பறவை தான் சாவர்கரை தூக்கிட்டு சுத்தி இருக்கு அப்படின்ற விஷயம் கர்நாடகால 8ஆம் வகுப்பு புத்தகத்துல இடம்பெற்றிருக்கக்கூடியது எல்லோரையும் சற்று உற்று நோக்கதான் வச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம இது பத்தின பல்வேறு சுவாரஸ்யமான ட்விட்களையும் நம்ம பாத்துட்டு தான் வரோம். இப்போ அந்த புல்புல் பறவையை பத்தி தான் விரிவா பார்க்க போறோம். புல்புல் பறவை பெயரளவுல மட்டும் வசீகரத்தை கொண்டது கிடையாது, அதனுடைய உருவ அமைப்பிலும் குணாதிசயத்திலையும் அதிக ஈர்ப்புடையதும் கூட. புல்புல் பறவை வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் அதாவது வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1972 படி 4வது பட்டியல சேர்க்கப்பட்டிருக்கு. பாக்குறதுக்கு ரொம்ப சின்னதா இருக்கக்கூடிய இந்த பறவையோட மொத்த எடையே 25 கிராம்ல இருந்து 35 கிராம் தான் இருக்கும். அதோட இறகின் நீளம் மட்டும் 13 சென்டிமீட்டர்ல இருந்து 29 சென்டிமீட்டர் வரையிலும் இருக்கும். ஆண் பெண் ரெண்டு பறவைகளுமே பாக்குறதுக்கு ஒரே மாதிரியா இருந்தாலும் பெண் பறவை கொஞ்சம் ஆண் பறவையோட சின்னதா இருக்கும். அதோட குறுகிய கழுத்தும் அதுல இருக்கக்கூடிய அழகிய வர்ணங்களும் பாக்குறதுக்கு கொள்ளை அழகுதான். இந்த பறவையோட இறகும் அதனுடைய செறிவமைப்பும் வால் பகுதி நீண்டு இருக்கிறதும் அது பறக்கிறதுக்கு ரொம்ப ஏதுவா அமைஞ்சிருக்கு. ஒட்டு மொத்தத்துல இந்த பறவை ஒரு கண் கவர் உயிரினம் தான். புல்புல் பறவையானது பிஸ்னோனோட்டை குடும்பத்தையும் பார்வோட சில்வியா வகைப்பாட்டையும் பாசரிஃபார்ம்ஸ் வரிசையையும் ஏவ்ஸ் வர்க்கத்தையும் கோஜெட்டா தொகுதியையும் சேர்ந்தது. இதுல நிறைய வகைகள் இருக்குது. அது என்னென்னா காமன் புல்புல், எல்லோ பிஸ்கட் புல்புல், பிளாக் புல்புல், கிரஸ்டட் புல்புல், சைனீஸ் புல்புல், இந்தியன் பேர்ட் புல்புல், டாக் கேப்ட் புல்புல், தாய் புல்புல்னு இப்படி பல வகையா இருக்கக்கூடிய இந்த புல்புல் பறவை அதோட அம்சங்கள் அடிப்படையில ஒவ்வொரு பகுதியிலையும் வசிச்சுட்டு வருது. சதுப்பு நிலங்கள், புதர்கள், பாறை பகுதிகள்னு வாழ்ந்துட்டு வர இந்த பறவை பெரும்பாலும் வெப்பமண்டல பகுதி, மலைவன பகுதி, இலையுதிர் காடுகள் இப்படின்னு உலகம் முழுக்க இருக்கக்கூடிய எல்லா பகுதியிலையும் புல்புல் பறவைகள் வசிச்சுட்டு வருது. இந்தியால கிழக்கு கர்நாடகா, கிழக்கு கேரளா, தென்னாந்திரா, வடக்கு தமிழகம், கோவா, ஒரிசாலையும் இந்த பறவைகள் அதிகமாக காணப்படுது. குறிப்பா மலைப்பிரதேசத்துல அதிகமா வாழக்கூடிய இந்த புல்புல் பறவை தரைத்தளத்துல இருந்து 900 மீட்டர்ல இருந்து 1200 மீட்டர் வரை வாழக்கூடிய இயல்பு கொண்டது. புல்புல் பறவை பெரும்பாலும் ஜனவரியில இருந்து ஆகஸ்ட் மாதத்துக்குள்ள தன்னோட இனப்பெருக்கத்துல ஈடுபடும். இயற்கையாவே இந்த பறவை ஒரு மோனோகேமி, அதாவது வாழ்நாள் முழுதும் ஒரே ஒரு இணையோட வாழக்கூடிய தன்மை கொண்டது. மோனோகாமி புல்புல் பறவை முட்டையிடும் ஒரு உயிரியா இருக்கு. இதோட முட்டைகளை பெண் புல்புல் பறவைகள் தான் அடைக்காக்கு. பெரும்பாலும் 11-14 நாட்கள் வரை இதோட முட்டைகள் அடைக்காக்கப்படுது. இதோட குட்டிகள் 12-16 நாட்களுக்குள்ள வெளியே வந்துடும். ஆம்னிவர்ஸ்னு சொல்லக்கூடிய விலங்குகளையும் தாவரங்களையும் உண்ணக்கூடிய ஒரு உயிரி தான் இது. புழு, பூச்சிகள், சிறிய கணுக்காளிகள், சிறிய முதுகெலும்பிகள்னு இது எல்லாத்தையுமே சாப்பிடுது. அது மட்டும் இல்லாம சின்ன தாவரம், சின்ன விதைகள், புல், தேன் போன்ற தாவர வகைகளையும் உண்ணுது. புல்புல் பறவையோட ஆயுட்காலம் பெரும்பாலும் 10-14 ஆண்டுகள் இருக்கும் அப்படின்றத கணக்கிட்டு இருக்காங்க. இப்படி தனித்துவமான சிறப்பம்சத்தை கொண்ட புல்புல் பறவைய பெரும்பாலும் மலை பிரதேசங்கள்ல நம்ம ஈஸியா பார்த்திடலாம். இப்படி தனித்துவமான சிறப்பம்சத்தை கொண்ட இந்த புல்புல் பறவை கோவாவினுடைய மாநில பறவையாகவும் இருந்துட்டு வருது. minnambalam.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.